வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டுவெண்ட்டி தேர்ட் மே ஹி ரெட்டில் ஃபஸ்ட் ஆர்டி தப்போ நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கீழே அந்த லிங்க் கொடுத்துருங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் தமிழ் மினியோட இருக்கும் ஸோ இந்த எடிட்டோரில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம் டைம் ஆஃப்டர் டைம் அதாவது இந்த ஆர்டிகிலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஏ ரெப்போ ரேட் கட் ஸோ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க குறைச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகிள் தான் இது அப்படிங்கிறாங்க

ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பத்து லட்சம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பத்து லட்சம் பண்ணால் நம்ம அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஒரு ஒரு வருஷம் கழித்து அந்த அதுக்கான ரிட்டர்ன் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரும் இல்லை டென் லேக்ஸ் வரும் அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அதில் முதலீடு பண்ணுறதுக்கே ரெடியாக இருப்போம் ஸோ அந்த முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம போய் கடன் வாங்குவோம்ல ஸோ இப்போ இன்கேஸ் அதில் இருந்து எந்த ஒரு ரிட்டனும் வரல அப்படின்னா நம்ம அந்த ரிஸ்க்கே எடுக்க மாட்டோம்ல ஸோ அதான் அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஆர்பிஐ வந்து இந்த இப்போ பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நெருக்கடியில் வந்து இருக்காங்க இந்த லாக்டவுன் பீரியட்னால ஸோ அதே மாதிரி வந்து அந்த முதலீடு அந்த இப்போ முதலீடு செய்கிறதுக்கு வந்து கடன் வாங்குவாங்கள இப்போ அந்த கடன் வாங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது ஏன்னா வந்து இதுக்கப்புறம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் புதுசாக யாரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை ஸோ கடன் வாங்குறதுக்கு யார் ரெடியாக இல்லை ஸோ அந்த இந்த சுச்சுவேஷனை வந்து சமாளிக்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலை சமாளிக்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு நல்ல ஒரு அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறாங்க வித் ஃப்ரைடேஸ் ரெப்போ ரேட் கட்டாக ஃபார்ட்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வி ஹாஸ் ஷேவ்ட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் ப்ராசன்டேஜ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த ரேட் சார்ட் இன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் டேஸ் சின்ஸ் த லாக்டவுன் பிகான் பிரிங்கிங் த ரெப்போ ரேட் டவுன் டு ஃபோர் பர்சன்ட் அந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்ட் ஸோ ஷேவ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைக்கிறது இல்லை சுருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாதான் ஸோ ஃப்ரைடே அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஐம்பத்தெட்டு நாளில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெர்சன்ட் வந்து இது வரைக்கும் வந்து ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டுலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சம்திங் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கம்மி பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து நாற்பது பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ குறைச்சு குறைச்சி இப்போ வந்து ரெப்போ ரேட் வந்து ஃபோர் பர்சன்ட்டுக்கு ஒன்றுட்டாங்க ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் வந்து கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க வித் திஸ் இட் டஸ் அப்பியர் தட் த சென்ட்ரல் பேங்க் மே ஹேவ் ப்ளேட் அவுட் இட்ஸ் ரேட் அவுட்

டிட்டோரியேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசமடை இது அப்படின்னு சொல்லணும்னா தான் அதாவது இந்த மாதிரி ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்கல்ல இதிலேருந்து ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது அதாவது வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து க ஒரு ஆறு குவார்ட்டராகவே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெப்போ ரேட் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டே வராங்க ஸோ இந்த இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு வர்றது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த திருப்பி வந்து லாக்டவுனில் முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கும் போது இன்னும் மோசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா இப்போ இருக்கிற இன்னும் வந்து ரெப்போரேட்டரில் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதனால் இன்னும் மோசமாகும்போது அந்த ரெப்போ ரேட்டு கம்மி பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு இந்த ரெப்போ ரேட்லாம் இது வரைக்கும் கம்மி பண்ணுறத ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து கம்மி பண்ணிகிட்டு வரத முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இன் ஃபேக்ட் தேர் ஆர் தோஸ் ஹூ பிலீவ் தட் லேட்டஸ்ட் கட் மே மேபி நோ மோர் தன் எ சென்டிமெண்ட் பூஸ்டர் அஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் அட் இட்ஸ் நதிர் அண்ட் தேர் ஆர் நாட் மெனி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் ஆன் த ஆன்வில் தட் மே பெனிஃபிட் ஃப்ரம் த லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ நதிர் அப்படின்னா ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டு இப்போ நம்ம சக்ஸஸ் ஆகலை தோல்வியடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையிலேயே வந்து ஒரு ரொம்ப கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லம்லாம் அது மிக குறைந்த நிறையில் இருப்பது அப்படின்னு சொல்ல முடியல அதுதான் வந்து நதிர் அப்படிங்கிறது ஆன்வில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு உருவாகும் நிலையில் இருக்கிறது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் ஸ்டேஜில் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கட் பண்ணதே வந்து ஆர்பிஐ வந்து மக்க அந்த பொருளாதாரத்தை வந்து திருப்பி வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஊக்குவிக்கிறதுக்காக தானே ஒழிய மற்றபடி எதுவும் கிடையாது ஏன்னா இப்போ வந்து நம்ம பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு குறைந்த நிலையில் இருக்குது ஒரு அடிமட்டத்தில் கிடக்கு ஸோ அதை வந்து ஊக்குவிக்கும் விதமாக தான் வந்து இந்த ரேட் கட்டை வந்து பண்ணியிருக்காங்களே ஒழிய மற்றபடி யாரும் வந்து புதுசாக வந்து முதலீடு பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கோ யாரும் வந்து கடன் வாங்க போகிறது இல்லை இந்த ரே ரேட் கட்டை வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணதுனால யாரும் வந்து பயனடைய போகிறது இல்லை ஏன்னா புதுசாக யாரும் வந்து முதலீடு பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யாரும் இப்போ இப்போதைக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க எக்ஸிஸ்டிங் பாரோவர்ஸ் மேபி த ஒன்லி பெனிஃபிஷரிஸ் ஆஃப் த ரேட் கட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைன் ஸோ இப்போதைக்கு அதைக்கு ஏற்கனவே கடன் வாங்கினவங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் கம்மி பண்ணதுனால பயனடைகிறாங்க புதுசாக யாரும் வந்து பயனடைகிறதுக்கான இது கிடையாது ஏன்னா புதுசாக யாரும் கடன் வாங்க போகிறதில்ல ஸோ ஏற்கனவே கடன் வாங்கினவங்க தான் இது இதனால் பயனடைவாங்க அப்படிங்கிறாங்க That said, தட்ஸ் இட் deserves ஆர்பிஐ pat அ பேட் back for listening to ஃபீட்பேக் over சம் ஆஃப் இட்ஸ் மூவ்ஸ் இனிஷியேட்டட் earlier during the லாக்டவுன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெண்டு தடவை சில அறிக்கைகளாக அறிவிச்சாங்க இருந்து சில குறைபாடுகள் இருந்துச்சுல்ல அதை வந்து மக்களுக்கு ஏற்பட்ட அந்த சில குறைபாடுகள்லாம் வந்து இருந்து கேட்டறிஞ்சு அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டறிஞ்சு இப்போ வந்து அதை தீர்க்கும் விதமாக வந்து சில நடவடிக்கைகள் இந்த ரேப்போ ரேட்டு இதெல்லாம் கம்மி பண்ணுறது நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் பேட்டன் அந்த பேக்னா தோளில் தட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லம்லாது அதுதான் ஸோ இது வந்து ஒரு பாராட்டுற மாதிரி விஷயம் தான் வந்து ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க தஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ரீபேமெண்ட் மொரட்டோரியம் ஆன் லோன்ஸ் இஸ் அ வெல்கம் மெஷர் ஸோ ஒரு மொரட்டோரியம் அப்படின்னா ஒரு தற்காலிகமாக தடை விதிக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா இருந்தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் அந்த இஎம்ஐ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஃபஸ்ட் மூணு மாதத்துக்கு வந்து அந்த பேமெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதை வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் மூணு மாதத்துக்கு அதாவது ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க எ லார்ஜ் ப்ரப்போர்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பர்வர்ஸ் அவைல்டு தெம்சல்ஸ் ஆஃப் த மொரட்டோரியம் பட் ரீடெயில் பாலர்ஸ் ஹாவ் நாட் டேக்கன் இட் டு இட் இன் அ பிக் வே அதாவது இந்த ஃபெசிலிட்டியை அதாவது வந்து இ இந்த இஎம்ஐலாம் வந்து கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ இதுக்கெலாம் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸு அதாவது அதிகமாக கடன் வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி இந்த நடுத்தர வர்க்க மக்களோ இல்லை வந்து அதிகமாக கடன் இல்லாத மக்களோ வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து எடுக்கவே இல்லை இதனால் பயனடையவே இல்லை அப்படிங்கிறாங்க எட் கோயிங் ஃபார்வர்ட் தேர் மே பி மோர் ஆப்டிங் ஃபார் இட் கிவன் தட் தி எக்ஸ்டென்ட் லாக்டவுன் ஹேஸ் லெஃப்ட் மெனிஎ பிஸ்னஸ் இ ஷாம்பிள்ஸ் அண்ட் சாலரிஸ் ஹவ் எய்தர் நாட் பின் பெய்ட் ஆர் ஆர் பீங் டிஸ்பர்ஸ்ட் வித் டிலேஸ் ஸோ ஷாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தான் டிஸ்பெர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வழங்குறது இல்லை செலுத்துறது அப்படின்னு சொல்லம்ல அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்லாம் வந்து அவ்வளவா ந மேக்சிமம் யாருமே வந்து இந்த இஎம்ஐ வந்து கட்டாமல் யாரும் வந்து இந்த மொரட்டோரியம் பீரியடை வந்து எடுத்துக்கவே இல்லை இந்த ஃபெசிலிட்டியை வந்து யாரும் அவைல் பண்ணவே இல்லை ஆனால் போக போக இந்த லாக்டவுன் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பிஸ்னஸுக்கு அந்த வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்காங்க அதாவது வந்து இந்த லாக்டவுன் எப்போ முடியும் திருப்பி எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் எப்போ வந்து திருப்பி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலைமை அதாவது அவங்கள வந்து பிஸ்னஸ் பண்ண அலோ பண்ணுவாங்களா இந்த லாக்டவுன் இருக்கனால அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலமையிலே இருக்காங்க அதுவும் வந்து அந்த பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அங்கே வேலை செய்கிறாங்கள அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படி கொடுத்தாலும் வந்து தாமதமாக தான் வந்து அந்த சம்பளத்தை வந்து செலுத்துகிற மாதிரி இருக்குது அவங்க அவங்களுக்கெல்லாம் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது போக போக வந்து அந்த மொரட்டோரியம் பீரியடை வந்து இன்னும் நிறையா மக்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறாங்க தார் பி ஹாஸ் ஆல்சோ ஷோன் எம்பத்தி பை அலோவிங் அக்யுமலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் டு பி கன்வெர்டட் இன் டேர்ம் லோன் ரீபேயபிள் பை த எண்ட் ஆஃப் திஸ் பிஸ்கால் ஸோ எம்பத்தி அப்படின்னா மற்றவரோட உணர்வை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லோம்னா அதுதான் எம்பத்தி அப்படிங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அது வந்து தன்னோட அன்றாட டெய்லி வந்து நடக்கிற செலவுகள்லாம் வந்து பா இது பண்ணுறதுக்காக செலவழிக்கிறதுக்காக ஒரு லோன் வாங்கும் பார்த்தீங்களா அதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து இப்போ நிறையா பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பண்ணுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த இப்போ த்ரீ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல லோன் வந்து நீங்கள் லோன் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்களே இஎம்ஐ கட்ட தேவை அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு சேரும்ல ஸோ இப்போ மூணு மாதம் வந்து கட்டலை அப்படின்னா இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு சில பேர் வந்து ஆறு மாதம் கட்டாமல் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்று உடனே ஆறு மாதத்துக்கு கட்டாமல் இருந்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு அந்த செப்டம்பரில் வந்து கட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதத்துல இன்கேஸ் நீங்கள் லோன் கட்டாமல் இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் உடனே அதை அடுத்த மாதமே செப்டம்பரே கட்ட தேவையில்லை இந்த நிதியாண்டு முடிஞ்சோடனே அதாவது மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே நீங்கள் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறாங்க

அது வந்து அவங்களோட மனசையே வந்து ஒரு பாதிக்கும் விஷயமா இருக்கும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஆறு மாதம் இன்கேஸ் அப்படி கட்டாமல் இருந்தீங்கன்னா கூட இந்த ஃபிஸ்கால் இயர் மார்ச்சில் வந்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட்

ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர்லேயே கட்டுற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்களே இந்த ஃபிஸ்கால் இயர் மார்ச்சுக்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அதனால் அந்த கடன் வாங்கினவங்களாம் வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் முடிஞ்சோன்னே செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் ஒரு ஏழு மாதம்தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்து தங்களோட வியாபாரத்தெல்லாம் வந்து அதிகரிக்கணும் இல்லை தீவிரமாக்கணும் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இல்லை ஸோ அந்த இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு வந்து அதாவது ஏழு மாதம்தான் இருக்குது இந்த ஏழு மாதம் கொடுத்தது ஓகே ஆனால் இன்னும் அவங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்கலாம் அதே ஏன்னா இன்னும் அந்த ஏழு மாதத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து திருப்பி வந்து அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் வந்து அதிகரிக்கணும் இல்லை தீவிரமாக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கும்ல ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த டைமை

அப்போதான் வந்து கரெக்டாக இருக்கும் மேபி வந்து இந்த அடுத்த சில நாட்களில் சில அறி இன்னும் அடுத்த சில மாதங்களில் வந்து ஆர்பிஐ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணி அவங்களுக்கான டெட்லைனை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு அறிக்கை விடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் ஆர்பி வந்து தள்ளப்படலாம் ஏன்னா வந்து இப்போ இந்த ஏழு மாதத்துக்குள்ளே வந்து அவங்க பிஸ்னஸ்லாம் வந்து ப ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்விக்குறி தானே ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அக்குமுலேட் ஆன அந்த பேமெண்ட்டெல்லாம் வந்து ஏழு மாதத்துக்குள்ளே கட்டணும் அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாத காரியமாக இருக்கும் அதனால் திருப்பி அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க

அதாவது பேங்க்கு அந்த ரிஸ்க்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இப்போ ஒரு இப்போ எங்கிட்ட வந்து ஒரு எனக்கு பத்து லட்ச ரூபா தேவைப்படுது அதுக்கு வந்து நான் சில பேங்க்ஸ் வந்து சில அசர்ட் எங்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் லோன் கொடுப்பாங்க இப்போ நான் திடீர்னு போய் கேட்டால் வந்து பத் அந் அதாவது நான் திருப்பி கட்டுவேனா இல்லையா அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் இருந்தால் தானே லோனே கொடுப்பாங்க எந்த பேங்க்குமே அது மாதிரி தான் இப்போ திடீர் நான் போய் பத்து லட்சரூவா கொடுங்க அப்படின்னா யாரும் கொடுக்க போதில்லை ஸோ எங்கள் எங்கிட்ட அந்த திருப்பி கட்டுறதுக்கான வந்து அந்த இது எஃபிஷியன்சி இருக்கா அப்புறம் வந்து எங்கிட்ட என்ன அசர்ட் இருக்குது என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தானே யாருக்குமே அந்த லோன் கொடுப்பாங்க ஸோ அதை தான் வந்து அந்த எக்ஸ்போஷர் லிமிட் அப்படிவாங்க ஸோ இப்போ பேங்க் பார்த்திங்கன்னா வந்து அந்த பெரிய பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறதுல பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ரிஸ்க்கு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்டாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அதாவது வந்து இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிலமையில இருக்குது அவங்களுக்கு வந்து முதலீடை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதாவது இப்போ செலவழிக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கனா அவங்கக்கிட்ட காசே இல்லை ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அதிகமாக கடன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க there was some disappointment in the markets that the RBI did not relax norms for loan restructuring by lenders. or loan restructuring அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா நான் போய் திடீர்னு லோன் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க எங்கிட்ட என்னோடய பேக்ரவுண்ட் என்ன என்ன படிச்சிருக்கேன் என்னோடய எஃபிஷியன்சி என்ன என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ நான் கடன் வாங்கினா திருப்பி கட்ட முடியுமா அப்படிங்கிறது மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதைத்தான் வந்து லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங் நார்ம்ஸு ரூல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து எந்த விதமான தளர்வும் பண்ணவே இல்லை இப்போ பத்து லட்ச ரூபா லோன் கொடுக்கணும் அப்படின்னா எங்கிட்ட வந்து இத்தனை அசர்ட் இருக்கணும் இத்தனை மதிப்பிலான சொத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வரைமுறையெல்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து எந்த இப்போ பத்து லட்ச ரூபாய் லோன் வேணும் அப்படின்னா எிட்ட வந்து ஒரு ப அதே ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு வீடோ இல்லை ஒரு நிலமோ இருந்துது அப்படின்னா தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது அது கம்மியாக இருக்கலாம் இல்லை வந்து எதுவுமே எந்த ஒருமான ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் வந்து லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தளர்வும் வந்து இப்போதைக்கு ஆ என் ஆர்பிஐ வந்து சொல்லவே இல்லை ஜஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்போஷர் ரிஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்களே ஒழிய அந்த லோனை கொடுக்கறதுக்கான அந்த ரூல்ஸில் வந்து எந்த விதமான மாற்றமும் பண்ணவே இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க த சென்ட்ரல் பேங்க் ஹேஸ் பிளேட் இட்ஸ் கார்ட் வெல் ஹியர் பிகாஸ் தேர் இஸ் நோ வே ஆஃப் நோயிங் ட்ரூ எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஸ்ட்ரஸ் நவ் அண்ட் ஹென்ஸ் இட் வில் பி டிஃபிகல்ட் டு ப்ரப்போஸ் த ரைட் ரீஸ்ட்ரக்சரிங் நாம்ஸ் ஸோ டிஸ்ட்ரஸ் அப்படின்னா அந்த துன்பம் இல்லை வேதனை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து தன்னோட பங்கு வந்து நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லாக்டவுனால் நிறைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேதனையான நிலைமையில் வந்திருக்காங்க இந்த வேதனையான சூழல் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது இப்போ நிறைய பேர் வந்து இந்த கட அதிகமாக கடன் கொடுக்கறதுனால அவங்க வாங்கிட்டு போயிட்டானாலும் பிரச்சனை அதனால் அந்த ரூல்ஸெல்லாம் வந்து இப்போதைக்கு எந்த விதமான தளர்வும் இல்லாமல் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறாங்க சான்சஸ் ஆர் தட் திஸ் மே வெல் ஃபார்ம் பார்ட் ஆஃப் ஆர்பிஎஸ் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஸோ வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த ரூல்ஸ் லோன் வாங்குறதுக்கான சில ரூல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் சில தளர்வுகளை கொண்டு வர்றதுக்கு அடுத்த கட்ட அறிக்கையில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆர்பி மைட் ஹாவ் பிளேட் அவுட் இட்ஸ் ஹேண்ட் ஃபார் நவ் வித் த லேட்டஸ்ட் ரிப்போக் ரேட் கட் அதாவது வந்து ஆர்பிஐ வந்து தங்களோட பங்கு வந்து நல்ல விதமாக பண்ணியிருக்கு அதாவது வந்து இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நிலவிட்டுருக்கு பார்த்தீங்களா அதை சமாளிக்கும் விதமாக தன்னோடய பங்காக வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்கு குறைச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் இது ஆர்பிஐ பண்ணது ஒரு ந வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறாங்க ஸோ இதாக இருக்கில்ல இந்த ஃபஸ்ட் எரிட்டோரியல் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸ் தமிழ் மூணு இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்